ஏற்கனவே நம்ம எல்லாருக்குமே தெரியும். பொதிகமலைக்கு அகத்தியர் வர்றதுக்கு முன்னாலே வர்ற இடத்துல நிறைய விஷயங்களை செஞ்சு வந்தியமலையினுடைய கௌரவத்தை இறக்குறாரு, காவிரியை உருவாக்குறாரு. அப்படியே குற்றாலத்துக்கு வந்து திருமாலை வந்து சிவபெருமான் ஆக்குறாரு, ஆக்கிக்கிட்டே பொதிகமலைக்கு வந்துடுறார். பொதிகமலைக்கு வந்த உடனே அங்கே பொதிகை மன்னனுக்கு ஒரே சந்தோஷம். பொதிகை மன்னன் அங்கே உட்காந்துக்கிட்டு இருக்காரு, அகத்திய மாமுனிவரோட காலில் போய் வணங்குறார். வணங்கி விழுந்து, முனிவரே உங்களுக்கு எது வேணுனாலும் நான் செய்கிறேன், நீங்கள் என் இடத்துக்கு வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி வணங்கி நிற்கிறார். முட்டத்தில் வந்த விஷயத்தையே அகத்தியர் மறந்துடுதார். அகத்தியர் மறந்துட்டு இங்கே இருக்கக்கூடிய அந்த பொதிகைமலையினுடைய தென்றலையும் பொதிகைமலையினுடைய மூலிகைகளையும் பொதிகைமலையினுடைய அந்த வனத்தையும் பார்த்த உடனே அப்படியே மெய்மறந்து போயிருந்தார். இப்போ தான் அங்கே இருக்கிற நாரதருக்கு வந்து ஆகா வந்த விஷயம் தெரியாமே இருக்கிறாரே அகத்தியர், அவருக்கு உணர்த்தணுமே அப்படின்னு சொல்லி அவ்விடத்துக்கு வந்து அகத்திய மாமுனியரை வணங்கி நீங்கள் வந்த விஷயம் இதுதான் அப்படின்னு சொல்லி உணர்த்துறாரு. உடனே அகத்தியருக்கு ஒரே சந்தோஷம், ஆகா நம்ம வந்த விஷயத்தெல்லாம் தாமரவர்ணியை உருவாக்கணுமே அப்படின்னு சொல்லி உடனே பொதிகைமலை மன்னனுக்கு தாமரவர்ணியை மகளாக தத்து கொடுக்குறார். மன்னனும் சந்தோஷமாக தன் மகளாக தாமரவர்ணி மகளை கையில் எடுத்துக்கிட்டு தன்னோட கமண்டலில் நீரை ஊற்றும் போது அங்கேருந்து தாமரவர்ணி பெருக்கெடுத்து ஓடுது. ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம், தாமரவர்ணி பெருக்கெடுத்து ஓடும்போது அது வற்றாத ஜீவரீதியாக இருக்கும்போது என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி ஆற்றுவாரி மூலமாகவும் முக்காலுங்க முனிவர் மூலமாகவும் திருகுடராசப்பர் மூலமாகவும் என்னெல்லாம் பேசினாங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். அந்த அளவுக்கு தாமரவர்ணி பெருக்கெடுத்து ஓடுது. சந்தோஷமாக ஓடி வர ஆகா கைலையில் நடக்கின்ற திருமண காட்சியை காண வேண்டுமே அப்படின்னு ஓடி வரும்போது தான் நேர கல்யாண திருத்தத்தில் வந்து அவர் நிற்கும்போது அவருக்கு அந்த காட்சி கிடைக்கிது. அந்த காட்சியை வணங்கி நிற்கிறாரு. வணங்கி நிற்கும்போது மிகவும் சந்தோஷமாக இருக்குது, நல்ல நாள், இது நல்ல ஒரு புண்ணியமான நாள். இந்த இடத்தில் வந்து தை மாதமும், அதாவது மாசப்பிறப்பு, தமிழ் மாசப்பிறப்பு, அதே நேரம் அமாவாசை, பௌர்ணமி போன்ற ஒரு புண்ணிய நாள்களில் வந்து இந்த பகுதியில் வந்து சந்தனவளை பொழியணும் அப்படின்னு சொல்லி அவர் வேண்டிக்கிட்டார். உண்மைதான், இந்த சந்தனவளை வந்து இன்றைக்குமே நமக்கு உணர முடிகிறது. குறிப்பாக பௌர்ணமி பூஜை அங்கே நடத்துவாங்க. நான் கூட அந்த பௌர்ணமி பூஜைக்கு போயிருக்கிறேன். அந்த பௌர்ணமி பூஜைக்கு நம்ம போகும்போது இரவு நேரங்களில் இங்கேருந்து போய் செக் போஸ்ட்டில் நம்மளுடைய பேரை குறிச்சிட்டு அப்படியே அகத்தியர் பாலத்தில் போய் குளிச்சுட்டு அங்கேருந்து நம்ம மேலே நடந்து போய் கல்யாண திருத்தத்தில் போய் நம்ம உட்கார்ந்துருந்தோம்னா அங்கே கோட்டீஸ்வரர் ஒரு ஆலயம் இருக்கும், சிவனாலயம் இருக்கும். அந்த சிவனாலயத்தில் நம்ம வணங்கி இருக்கும்போது அந்த பூஜை நடக்கப்படும். அந்த பூஜை நடத்துகிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கல்யாண திருத்தத்தோடைய தடாகத்தில் இருந்து திருத்தம் எடுத்துகிட்டு வந்து அதுக்கு முதல்ல பூஜை செய்வாங்க. பிறகு அந்த பாறைகளில் அங்கே இருக்கிற சிவன் சக்திகளுக்கெல்லாம் அப்படியே பூஜை பண்ணுவாங்க. திரும்ப மேலே வந்து அங்கே இருக்கிற அகத்தியர், சிவபெருமான், சக்தி இவங்களுக்கெல்லாம் பூஜை பண்ணுவாங்க. பூஜை பண்ணிவிட்டு அவங்க எல்லா பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அன்று இரவு வந்து அங்கேயே தங்கியிருப்பாங்க. அவங்க வெள்ளையான ஆடையை உடுத்துட்டு போனால் மறுநாள் காலையில் அவங்க வீட்டுக்கு வரும்போது அந்த ஆடையின் மேலே அந்த சந்தனவளை பொழிஞ்சிருக்கதை அவங்க பார்க்கலாம். அது வந்து ரொம்ப மிராக்கள், ரொம்ப அதிசயம். புதிமலையில் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விஷயம். அது வந்து இப்போவும் நடந்துக்கிட்டு இருக்கு. நாங்கள் கூட ஒரு தொலைக்காட்சி தொடருக்கு போகும்போது அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடந்தது. அதை நாங்கள் பதிவு பண்ணி ஒளிபரப்பினோம். அதே இந்த கல்யாண திருத்தத்தில் அகத்தியர் வந்தாரா வரலையா அப்படின்னு சொல்கிறதுக்கு அளவுக்கு அந்த இடுக்கு பாறை இடுக்குகளையே உள்ளே நுழைஞ்சு போய் உள்ளே இறங்கி பார்த்தோம்னா அகத்தியரோட பாதம் இருக்குது. அந்த பாதத்துக்கு இன்றைக்கும் பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த அருமையான அந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நான் ஏற்கனவே சித்திரகளின் சொர்க்கப்புரி பொதிகைமலை அப்படின்னு சொல்லி ஒரு நூல் எழுதியிருக்கிறேன். அந்த நூலுக்கு பெயர் வைக்கிறதுக்கு காரணமே இந்த இடம் தான் அப்படின்னு சொல்லலாம். அந்தளவுக்கு இந்த இடம் வந்து ஒரு பெரிய சித்தர்களோட சொர்க்கபுரியாகவே இருக்கும். இன்றைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கல்யாண திருத்தம் பக்கத்தில் ஒரு பள்ளத்தாக்கு இருக்குது. அந்த பள்ளத்தாக்கில் வந்து அதாவது நல்லா உட்கார்ந்து தியானம் பண்ணக்கூடியவங்க அங்கே வராங்க. எனக்கு தெரிஞ்சு சேலத்துலேருந்து வந்து ஒரு நண்பர் என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னால், நான் இங்கே உட்கார்ந்து தியானம் பண்ணால் கிருவந்த வாரியாரே வந்து எங்கள் தியானத்துக்கு வந்து கேட்குறாரு அப்படின்னு சொன்னார். அகத்திய மாமுனிவர் கோபம் வந்து என்னென்னு கேட்பார் அப்படின்னு சொன்னார். அந்தளவுக்கு முனிவர்கள் வந்து பேசக்கூடிய வகைக்கு நம் தியானம் செய்யக்கூடிய இடம் வந்து இந்த கல்யாண திருத்தத்தில் தான் இருக்குது. அந்த கல்யாண திருத்தத்துக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ரெட்டை லிங்கம் அப்படின்னு சொல்லி ரெட்டை பக்கத்திலே ஒரு சின்ன குட்டி லிங்கம், ஒரு பெரிய லிங்கம் பாறைக்குள்ளே இருக்க அந்த லிங்கத்தையும் போய் நம்ம பூஜை பண்ணோம் அப்படின்னு சொன்னால், அதாவது பாவனாசரையும் திருவண்ணாமலைநாதரையும் ஒரே இடத்துல, அதாவது ஒரு குளிர்ந்த சிவனையும் ஒரு நெருப்பு சிவனையும் ஒரே இடத்தில் தரிசித்த ஒரு புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கல்யாண திருத்தம் வந்து ஒரு சாதாரண இடமே இல்லை. இந்த கல்யாண திருத்தம் வந்து மிகவும் புண்ணிய இடம். யார் ஒருவர் புண்ணியம் செய்திருக்கிறாங்களோ அவங்க மட்டும்தான் அந்த இடத்துல போய் நம்ம காலடி எடுத்து வைக்க முடியும். அப்படி ஒரு புண்ணிய தேசம். இங்கே தான் கொஞ்ச நாளைக்கு முன்னால் ஒரு பெண் சாது ஒருத்தர் கிருஷ்ணவேணி அம்மா அப்படின்னு சொல்லி அவங்க இங்கே இருந்து அவங்க வந்து அடக்கமாகிருக்கிறாங்க. இது ஒரு பக்கம். இதுக்கு அடையில் அங்கேருந்து நம்ம கீழே இறங்கி வந்தால் அகத்தியர் பாலசு பக்கத்தில் ஒரு அபூர்வமான கோயில் இருக்குது. அந்த கோயில் எது தெரியுமா? அகத்தியருக்கு தமிழ் முருகன் கற்றுக் கொடுத்த இடம், அதற்காக அமைக்கப்பட்ட கோயில். அந்த கோயிலை பற்றி நம்ம இனி பார்க்கலாம்.